கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமகா. பாரோர் புகழ பரமசிவனார் பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்த பரமாத்மிகாவான லக்ஷ்மி தேவியின் பெருமைக்குரிய திருநாமங்களை பக்தியுடன் பார்த்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 106வது திருநாமத்தை அனுபவிப்போம். பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா எனும் திருநாமம் இது. லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் கடைசி 8 திருநாமங்களில் முதல் 4 திருநாமங்கள் பிராட்டி நமக்கு செய்த உபகாரங்களை சொல்லிற்று. கடைசி 4 திருநாமங்கள் பிராட்டியினுடைய பரத்வத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு போன வாரமே பார்த்தோம். அந்த வரிசையில் மகாகாளி அல்லது மகாதேவி அப்படிங்கிற திருநாமத்தை அனுபவித்தோம். இன்றைய தினமும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாவாக பிராட்டி எப்படி இருக்கிறாள், அதனால் பிராட்டியின் பரத்வம் எப்படி நிரூபணம் ஆகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம். பிரளய காலத்துல எல்லாம் அச்சித்துல்லியமா இருக்கும் பொழுது சிருஷ்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரு காரணம்? நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம், எம்பெருமானுடைய கருணையாகிற லக்ஷ்மி தேவிதான் அவனை தூண்டி இந்த பிரளயத்திலேருந்து சிருஷ்டிய கலப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா அப்படின்னு சுவாமி தேசிகனும் தயாசதகத்துல சொல்லியிருக்கார். இப்படி சிருஷ்டிக்கு தூண்டுதலா இருக்கிறது லக்ஷ்மி தேவி. சிருஷ்டிய நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். அந்த பிரம்மாவுக்கு நாராயணன் தகப்பனாக ஆகிறார், லக்ஷ்மி தேவி தாயாராக ஆகிறாள். நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு ஆழ்வாரும் பாடுவார். லக்ஷ்மி தேவி பிரம்மாவுக்கு தாயாக ஆனதுனால ஒரு தாய் சொன்னதை சேய் எப்பொழுதும் செய்யும், கேட்கும். அதனால ஒரு சேய்க்கு ஒரு குழந்தைக்கு இயக்குனராக இருக்கிறாள் தாய். அவன் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால லக்ஷ்மி தேவி பிரம்மாவுக்கு ஆத்மிகாவாக இருக்கிறாளாம். உள்ளிருந்து பிரம்மாவை செயல் செய்யும்படி தூண்டுவாள் லக்ஷ்மி தேவி. வெறும் தூண்டுதலோட இல்ல, லக்ஷ்மி தேவி பிரம்மா செய்ய போற சிருஷ்டிக்கு காரணமாகவும் இருக்கிறாள், அந்த பொருளாவும் அமைகிறாள் அப்படிங்கிறத நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் முதல் 2 திருநாமங்கள்ல பார்த்திருக்கிறோம். லக்ஷ்மி தேவிக்கு பிரகிருதி விக்ருதி அப்படின்னு 2 திருநாமங்கள் உண்டு. பிரகிருதியாகவும் விக்ருதியாகவும் இருந்துண்டு இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு பிரம்மாவுக்கு தூண்டுதலாக அமைகிறாள் லக்ஷ்மி தேவி. அதனால அவள் பிரம்மாத்மிகாவாக ஆகிறாளாம். பிரம்மாவை உள்ளிருந்து செயல் செய்ய தூண்டுகிறவள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அடுத்தது பிரம்மாவனுடைய பிள்ளை யார்? நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். பரமசிவனார் பிரம்மாவனுடைய பிள்ளை. இந்த பரமசிவனாரையும் உள்ளிருந்து தூண்டி செயல்களை செய்ய செய்வாள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியினுடைய திருவனுகிரகத்தினாலதான் பரமசிவனாருக்கு கபால மோட்சம் கிடைச்சது அப்படிங்கிற கதைய இப்பதான் சில வாரங்களுக்கு முன்னாடி 103வது திருநாமத்துல சர்வோபத்ரவ வாரிணி அப்படிங்கிற திருநாமத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் பார்த்தோம். இதனால பரமசிவனார் ஒருவருக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம் தேவை அப்படின்னு நன்னா நிரூபணம் மாறுது. ஏன்னா லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தை தான் இவரே அவலம்பிச்சுட்டு இருந்தார். அந்த சாபத்திலேருந்து விடுபட்டதுக்கு அப்புறமாக தான் அவரால் மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்ய முடிஞ்சுது. அதனால லக்ஷ்மி தேவி சிவாத்மிகாவாகவும் ஆகிறாள், சிவனையும் உள்ளிருந்து இயக்குபவளாக ஆகிறாள் அப்படின்னு தெரியறது. இது மட்டும் இல்ல, பரமசிவனார் தானே எம்பெருமான் லக்ஷ்மி நிருசிம்மனை குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார், மந்திரராஜபத ஸ்தோத்திரம். அதுல அவர் சொல்ற வார்த்தை, தாசபூதாகா ஸ்வத சர்வேஹி ஆத்மனஹா பரமாத்மனஹா அதோகம் அபிதே தாச இதி மத்வா நமாம்யகம் அப்படிங்கிறார். இயற்கையிலேயே எல்லாரும் எம்பெருமான் நாராயணனுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் தாசபூதர்கள் தான். அதனால
நானும் தாசபூதனாக இருக்கேன் அப்படின்னு பரமசிவனார் சொன்னார். அதனால பரமசிவனாரோ பிரம்மாவோ அல்லது பிரம்மா சிவன் முதலிய எல்லா ஜீவர்களுக்கும் உள்ளிருந்து இயக்குபவர்கள் நாராயணனும் லக்ஷ்மியும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து நிரூபணம் ஆறுது. இதெல்லாம் சரி, பிரம்மாத்மிகாவாக ஆயிட்டாள் பிராட்டி, சிவாத்மிகாவாக ஆயிட்டாள், பிரம்ம சிவாத்மிகாவாக ஆயிட்டாள், அது நன்னா புரியறது. பிரம்மா சிவன் அது மட்டும் இல்லாமல் நம் வரை இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்கள் எல்லாரையும் உள்ளிருந்து பிராட்டி இயக்குகிறாள். இதெல்லாம் சரி, ஆனால் எல்லாரையும் உள்ளிருந்து இயக்குபவன் அப்படின்னு ஒருவன் இருக்கான். அவன் யாரு? நாராயணன். அந்த நாராயணனாகிற விஷ்ணுவுக்கும் இவள் ஆத்மிகாவாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் திருநாமம் சொல்லுகிறது. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா அப்படிங்கிறது பிராட்டிக்கு பெயர். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இதனுடைய பதில் வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். வேதம் பொதுவா ஒரு பெண்ணும் பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லுகிறது. அந்த பெண்ணை பார்த்து பெரியவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்றா. என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தா, மூர்தானம் பத்யுஹு ஆரோக அப்படின்னு ஆரம்பிக்கிற மந்திரம். இந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய தலை மேல ஏறி ராஜ்யம் பண்ணணும் புகுந்த வீட்டுல அப்படின்னு சொல்ற ஆசீர்வாதம் இது. இது மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச பெண்மணிகள்லாம் கேட்டா அதனுடைய அர்த்தத்தை அப்படியே எடுத்துண்டு நிஜமாவே தலைமையில ஏறணும்னு நினைச்சுட்டா ஆபத்து. அதனுடைய அர்த்தத்தை நேரடியா இப்படி புரிஞ்சிக்க கூடாது. பதியினுடைய தலை மேல ஏறி ராஜ்யம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இவளுடைய நல்ல குணங்களை பார்த்து அந்த பதியானவனும் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லோரும் இந்த பெண்மணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற அர்த்தம். அப்பேற்பட்ட குணசாலியாக இந்த பெண்மணி அவளுடைய புகுந்த வீட்டுல வாழணும் அப்படிங்கிறது வேதோக்தமான ஆசீர்வாதம். நாம் முன்பே பார்த்திருக்கிறோம், இந்த உலகத்திலேயே சிறந்த தம்பதிகள் சிறந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானும் பிராட்டியும் தான். அதனால ஒரு உத்தம குல ஸ்திரீக்கு என்னென்ன குணங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் பிராட்டியானவள். அப்பேற்பட்ட குணசாலியான பிராட்டி தன்னுடைய குணங்களையெல்லாம் காண்பிச்சு எம்பெருமானை வென்று அவன் தலை மீது தூக்கி வச்சு கொண்டாடும்படியாக இருக்கிறாள் அப்படிங்கறத நாம் புரிஞ்சிக்கணும். இப்படி பிராட்டியினுடைய குணங்கள்ல மயங்கி எம்பெருமான் அவளுக்கு உயர்ந்ததொரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். குணத்தினால ஒருவனை வெல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மனசை வெல்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் எம்பெருமான் தன்னுடைய திருமார்பில வச்சிருக்கான் பிராட்டிய. அவளுடைய குணங்களை காண்பிச்சு இவரை பரிபூர்ணமாக வென்றுட்டாள் பிராட்டி அப்படிங்கறதுக்கு அடையாளம் தான் அது. அதனால எம்பெருமானையும் உள்ளிருந்து அன்பினால இயக்குவாள் பிராட்டி அப்படின்னு தெரிகிறது. விஷ்ணுக்கும் ஆத்மிகாவாக ஆகிறாள் அவள் அப்படிங்கிறது தெரிகிறது. இதே விஷயத்தை தான் சுவாமி பராசர பட்டரும் தன்னுடைய சஹஸ்ரநாம பாஷ்யமான பகவத் குண தர்ப்பணத்துல அழகா சாதிக்கிறார். ஸ்ரீஷஹா அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அதனுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீஹி ஈஷா யஸ்ய சஹா ஸ்ரீஷஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவன் ஒருவனை மகாலட்சுமி உள்ளிருந்து இயக்குகிறாளோ அவனுக்கு ஸ்ரீஷன் என்று பெயர் அப்படிங்கிறார் பட்டர். இப்படி பிராட்டி விஷ்ணுவுக்கும் ஆத்மிகாவாக ஆகிறாள் அப்படிங்கிறது நன்கு புரிகிறது. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா அப்படிங்கிற திருநாமத்திற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். பிரம்மா சிவோ யதாஜ்ஞப்யா பிரேமதோ விஷ்ணுரேவச்ச தஸ்மாதியம் ரமா புரோக்தா பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் நாம் ஜபித்தால் பிராட்டி நமக்குள் இருந்து நல்வழியை நடத்தி நம்மளுடைய புத்தியை நல் விஷயத்தில் செலுத்தும்படி நம்மை இயக்குவாள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹா.